வணக்கம். ஆடி மாத பலன்கள்ல இன்னைக்கு விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை முதல் தடவை பாக்குறவங்களா இருந்தாலும், ஏற்கனவே பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தாலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் விரும்பியதை செய்யும் போது கூட அதுல ஒரு நியாயம் இருக்கணும், அதுல வந்து ஒரு சமுதாய பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்ல பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் தொழிலில் ஒரு வளர்ச்சியையும் தரும் மாதமாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான், அவர் உங்கள் ராசியில் ஆட்சியாக இருக்கிறார். உங்க ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்கு. இந்த இரண்டு அமைப்புல தான் வந்து விருச்சிக ராசி இருக்கு. இந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரை விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல விசாக நட்சத்திரம் குருவோடது, அனுஷ நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் வந்து புதனோட நட்சத்திரம். அப்படிப்பட்ட மூன்று நட்சத்திரங்களை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களோட பலன்களை இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாம். குடும்பத்துல இருந்து வந்த தீராத சிக்கல்கள், ரொம்ப நாளா பேசாம இருந்த நபர்கள், ஏற்கனவே சண்டை சச்சரவாக இருந்த நபர்கள் எல்லாமே, அவர்கள் உறவுக்காரங்களா இருக்கலாம் அல்லது குடும்ப உறுப்பினர்களா இருக்கலாம், அவங்க எல்லாருமே மனமாற்றம் ஏற்பட்டு அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்து நீங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையையும் தீராத சிக்கல் தீரும் விதமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். அதை வந்து நீங்க சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் திகழும் மாதமாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஒரு தடங்களும் தடையும் இருந்தது, அந்த தடங்களும் தடையும் இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கு விலகிடும். அப்போ புதிய முயற்சிகள் நல்ல பலன் தரும், நல்ல ஒரு அனுகூலத்தை தரும். அப்போ வந்து குடும்பத்தில் பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தை நடத்தாதவா இருக்கலாம், தொழிலில் வராமல் இருக்கிற பணம் அல்லது பெண்டிங்கில் இருக்கிற ஆர்டர், ஏதாவது நம்ம சப்ளை பண்ண பொருட்களில் இருக்கும் குறைபாடுகள், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதை பேசி நீங்கள் சரி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா அந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும். பொதுவாகவே எந்த ஒரு பிரச்சனையும் பேசினால் தீர்ந்துவிடும், பேசினால் தீராத பிரச்சனை என்று ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க கவலைப்படாமல் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உகந்த காலகட்டமும் உகந்த கிரக அமைப்பும் திகழ்வதால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நீங்க நினைச்சாலும் அதை இப்போ பேசி தீர்த்துக்கலாம். இந்த ஆடி மாதத்துல உங்களோட குழந்தைகளின் நடவடிக்கைகளை நீங்க அவ்வப்போது கண்காணிக்கணும். உங்க குழந்தைகள் ஏதாவது ஒரு பாதை மாறி அல்லது சேராத நபர்களோட சேர்ந்து ஏதேனும் தவறான வழியில போகிறதுக்கான அமைப்பு இருக்கிறதுனால அவர்களோட செயல்பாடுகளை நீங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா அவர்களுக்கு தேவையான நேரத்துல தேவையான ஆலோசனைய எது சரி எது தப்புன்னு நீங்க சுட்டி காமிச்சிட்டா அவங்க அதை கேட்டுக்கிட்டு செயல்பட்டுடுவாங்க. எந்த ஒரு நபர்களோட பழக்கமா இருக்கலாம், செயலா இருக்கலாம், அவங்களோட ஹேபிட்டா இருக்கலாம், ஆரம்பத்திலே பார்த்து அதை வந்து நீங்க சரி பண்ணிட்டா, ஆலோசனை சொல்லி அல்லது கண்டிச்சுட்டா சரியாயிடும். இல்லைன்னா அது பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு பிறகு அதை சரி பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால குழந்தைகளோட பழக்க வழக்கங்களிலும் நடவடிக்கைகளிலும் தகுந்த நேரத்துல நீங்க அவங்கள பார்த்து அவர்களுக்கு தகுந்த ஆலோசனையை சொல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ஆடி மாதத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க. உடல்நிலையை பொறுத்த அளவுல சர்க்கரை நோயாளிகளோ, கல்லீரல், கணையம், சிறுநீரக மண்டலத்துல ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலோ அல்லது இப்போ அதுக்கான அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரின் ஆலோசனையை பெற்று சரியான மருந்து மாத்திரைகளை நீங்கள் உட்கொண்டால் கண்டிப்பாக பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வராது. எந்த ஒரு நோயையும் ஆரம்பத்தில் பார்த்து விட்டால் அதை ரொம்ப எளிமையாக குணப்படுத்தி விடலாம். இப்போ நான் இப்படி சொன்னதுனால நீங்கள் பெரிய அளவில் எதுவும் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம். பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏதேனும் அதற்கான அறிகுறிகள் தெரிந்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவர் ஆலோசனையை பெற்றுட்டால் ரொம்ப சீக்கிரத்தில் ஒரு சில நாட்கள்லேயே மருந்து மாத்திரையிலேயே அதை குணப்படுத்திடலாம். அரசியலில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு பொறுப்புகள், பதவிகள், ஆதாயம் தரும் அமைப்புகளில் இருந்தும் ஆதாயம் தரும் பதவிகளும் தேடி வரும். ஏற்கனவே நீங்கள் முயற்சி செஞ்சு உங்களுக்கு கிடைக்காத பதவி அல்லது உங்களை விட குறைவான அனுபவத்தில் அல்லது உங்களை விட குறைவான பங்களிப்பில் இருந்த அரசியல்வாதிகளுக்கு கூட நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும், நல்ல பதவிகள் கிடைச்சிருக்கும், உங்களை எல்லாம் புறக்கணிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற கிரக அமைப்பில் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நிறைய பதவிகள், பாராட்டுகள் எல்லாமே உங்களை தேடி வரும். உங்களுக்கு எந்த மாதிரியான பதவிகள், எந்த மாதிரியான அமைப்புகளில் கிடைச்சா போதும், எது நமக்கு கிடைச்சா நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியுங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கும். விவசாயத்தில் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விதை நடவு செய்கிறது, அறுவடை செய்கிறது, அதை பராமரிக்கிறது, இதில் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க.
விவசாயத்துல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஆனா இந்த ஆடி மாதத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய கிரக அமைப்புகள்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா, உங்களோட அறுவடை பயிர்களையும் வந்து நீங்க நேரடியாக விற்பனை செய்யறது, மதிப்பு கூட்டி விற்கிறது, அல்லது உங்களோட பொருளை எப்படி விற்பனை செய்தால் அதிக லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சிந்திப்பீங்க. அதற்கான ஐடியாவும் உங்களுக்கு வரும். அதுல நீங்க இந்த மாதத்திலேயே நல்ல பலன்களையும் அடைவீங்க. அதை நீங்க நாலு பேருக்கு சொல்லுவீங்க. அந்த அளவிற்கு நேரடியாக விற்பனை செய்வதும் ஒரு பொருளை மதிப்பு கூட்டி அல்லது சிறப்பு பேக்கிங் பண்ணி ஒரு ஸ்பெஷலா ஒரு அழகான பேக்கிங் பண்ணி நீங்க விற்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்படும். அது உங்களுக்கு நல்ல பலனையும் தரும். கலைத்துறையினருக்கு சீரான வளர்ச்சி இருக்கிற மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்கும். சீரான வளர்ச்சி இருக்கிறது எப்பவுமே நல்லது. சறுக்கல்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய வளர்ச்சி தான் சிறப்பான வளர்ச்சி. அந்த மாதிரி உங்களுக்கு சீரான வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் இருக்கும். அந்த சீரான வளர்ச்சியை நீங்கள் திறம்பட செயல்பட்டால் ஒரு கலைத்துறையில் நல்ல ஒரு இடத்தை நீங்கள் அடைவீங்க. ஒரு சரியான வளர்ச்சியிலையும் சரியான வேகத்திலையும் செல்வது தான் ஒரு சிறப்பான எதிர்காலத்துக்கு நல்லது. அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருப்பதால் கலைத்துறையினருக்கு கண்டிப்பாக இந்த மாதமும் வரப்போகிற மாதங்களும் மிக சிறந்த மாதங்களாக கண்டிப்பாக அமையும். தொழில்துறையில் வந்து இயந்திரங்களை வச்சு தொழில் செய்கிறவங்களோ, அல்லது இயந்திரங்களில் தொழில் செய்கிறவங்க, அல்லது இயந்திரங்கள் பழுது நீக்கிறவங்க, இயந்திரங்களோட டீலர்ஷிப் எடுத்து விற்பனை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். அதே மாதிரி பல் மருத்துவர், எலும்பு முறிவு சிகிச்சை செய்யக்கூடியவர்கள், அல்லது செயற்கை எலும்பு உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், விற்பனை செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய வளர்ச்சி கிடைக்கும். நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். நம்மளால் ஆர்டருக்கு சப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். அதுலேயும் இரும்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இயந்திரங்களை பயன்படுத்துகிறவங்க, வண்டி வாகனங்களை வச்சு வாடகைக்கு விடுறவங்க, டிராவல் ஏஜென்ட்ஸு, டூர் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். பெரிய அளவில் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும். அப்படிப்பட்ட ஆடி மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கும். ஆடி மாதம் என்பது எப்பவும் சொல்கிறது தான், அம்மனுக்கு உகந்த மாதம், பெண் தெய்வங்களுக்கு ஏற்ற மாதம். அப்போ இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆன்மாவிடமிருந்து ஒரு நல்ல ஆசீர்வாதத்தையும் பரிபூரணமான அருளையும் நீங்கள் பெற்றால் நிச்சயமாக ஆடி மாதத்தில் எண்ணற்ற மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்றம் தரும் விதத்தில் காணப்படுவதால் அந்த கிரக அமைப்புகள் எல்லாவற்றையுமே நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றி வாழ்வில் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் ஆசிகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நாம் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி.